இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து ஒரே ஆக்ஷன் பிளாக்காக வந்து கதை மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நினச்சோம் அப்படின்னா முத முதல்ல வந்து அர்ஜுன் மாட்டினாரு அப்படிங்கும் போது அவருக்கு சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து காமிச்சு நீ மோசமான வண்டா அப்படின்னு சொன்னபோது நடக்கும்னு நினச்சா இவங்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சோம் அப்படின்னா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு நேராக போயிட்டு தமிழ் போய் அடிச்சு கடிச்சு துவம்சம் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் நான் அவனை நேர் வழியில் இல்லை குறுக்கு வழியில் தான் அவன் அடிக்க போறான், அவனெல்லாம் அவன் வழியில் அடிக்கணும், லீகலாக போகிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏதோ பண்ண போறாரு போல அவ்வளோதான், ஒரு நாயகன் உதயம் ஆகிறான் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் விசாரணை வேலையை பார்க்க போயிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மனைவியும் வயிற்றில் வளர்கிற குட்டி குழந்தை இப்போதான் வந்து உருவாயிருக்க ஒரு கருவையுமே வந்து கலைக்கிற அளவுக்கு ஒரு குரூரமான எண்ணம் கொண்ட ஒரு வில்லனாக இருந்தாலும் நடந்துக்கும் போதும் கூட அர்ஜுன் ஏதாச்சும் அவ்வளோ கொலையாக கொண்டுருவார்னு பார்த்தா அவ்வளோதான் ஒன்றும் இல்லைன்ட்டாங்கல்ல அப்போ ஒன்றும் இல்லை தான் அப்படின்ட்டு கேஸையும் கொடுக்கல, கேட்டால் ஆதாரம் இல்லை அப்படின்ட்டாங்க. செல்வத்தை பார்த்தா செல்வத்தினால் அடி அடிச்சு இவனு மேலே சந்தேகமாக இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அதை பண்ணலை. இதில் அந்த கோதையும் சரஸ்வதி வேற ஆமாம் நம்ம அவங்களை எதுவும் பண்ண வேணாம் ஐயோ ராகினி பாவம் ஐயோ அப்படிங்க. இதில் ராகினி வேற என்ன அம்மாப்பட்ட வேணும் அம்மாட்ட பேசுமா எதுக்கு அண்ணா இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்ததன் விளைவு இப்ப கம்பெனியும் பத்த வைக்க போறாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு விஷயமும் குறுக்கோடியில் பண்ணல, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் தான் அவன் என்ன அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரே தவிர அவர் எந்த ஒரு விஷயமே பண்ணவே இல்லை. ஸோ எத்தனை தடவை வில்லன் பிளான் போட்டு வில்லன் போட்ட பிளான் நடக்கலை அப்படின்னா திருப்பி வில்லனே இன்னொரு பிளான் போட்டு திருப்பி பண்ணுவார். வில்லன் தான் இதை பண்ணுறாருன்னு தெரியாத மட்டும் தான் சீரியலில் வித்தியாசம். இப்போ மற்ற சீரியல்லாம் எடுத்துக்கிட்டீங்க பாரதி கடமெல்லாம் ரொம்ப காலமாக ஒழிச்சுல அது வெண்பா தான் வில்லிங்கிறது யாருக்கும் தெரியாமலாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, இவங்க தான் வில்லன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அர்ஜுன் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த ஹீரோ வந்து ஒரு மக்கா இருப்பார், இந்த பக்கம் ஹீரோவுடைய மனைவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தியாக சுடராக இருப்பாங்க. ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை இவங்க தான் வில்லியா அந்த கதைக்குனே ஒன்றும் புரியாத மாதிரி ராகினிக்கு என்ன செஞ்சு தரணும் குறிப்பாக ராகினிக்கு ஏதாவது செஞ்சு தரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இங்கே நடக்கிற எந்த கூத்தையும் கண்டுக்க போகிறதில்ல. இப்போவாச்சும் கம்பெனியெல்லாம் வந்து எரிச்சது இவன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நேராக கிளம்பி அர்ஜுன் போய் நல்லா கும்பு கும்புன்னு கும்பிட்டு போலீஸில் ஒரு கேஸையும் கொடுப்பாங்களா இல்லை இந்த தடவையும் விட்டுட்டு அடுத்து ஏதாவது பெருசாக பண்ணுவார் வீட்டையே கொடுத்துவார்னு வெயிட் பண்ண போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். எது எப்படியோ இந்த சீரியல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இப்போ டிசப்பாயின்மெண்ட் மேலே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது வர வர உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து ஒரே ஆக்ஷன் பிளாக்